மதிப்புக்குரிய திசநாயக்க அவர்களுக்கு அன்புக்குரியவரே வணக்கம் உங்களை முறைப்படி எப்படி அழைத்து இந்த கடிதத்தை தொடங்குவது என்று தெரியாமல் குழம்புகின்றேன் சம்பிரதாயங்களை வரைக்கும் நீங்கள் பழமையான மாண்புமிகு போன்ற மரியாதை வார்த்தைகளை விரும்ப மாட்டீர்களோ என்று எண்ணத் தோன்றுகிறது உங்கள் எல்லோருக்கும் பிடித்த தோழர் என்ற கம்யூனிஸ்ட் வார்த்தையை போட்டு அழைக்கலாம் தான் ஆனால் அந்த வார்த்தையை போட்டு உங்களை வெடிப்பதில் எனக்கு உடன்பாடில்லை தமிழர்களை பொறுத்த வரையில் தோழமை என்ற வார்த்தை மிக உயர்வானது யாரென்றும் தெரியாதவர்களை உண்மை தோழமை இல்லாதவர்களை திடீரென தோழர் என்று அழைத்து பொய்மை செய்வதற்கும் அவ்வார்த்தையின் மதிப்பை குறைப்பதற்கும் என் தமிழ் மனம் விரும்பவில்லை ஆகவேதான் மரியாதைக்குரிய என்ற வார்த்தையை மட்டும் போட்டு உங்களை விழித்து இந்த கடிதத்தை தொடங்குகிறேன் மிகப்பெரிய புரட்சியை செய்து தலை நிமிர்ந்து நிற்கிறீர்கள் அதுக்கு முதலில் என் வாழ்த்துக்கள் குறிப்பிட்ட கட்சிகளை சாராதவரும் இலங்கையின் அரசு கட்டிலில் ஏற முடியாது என்றிருந்த நிலைமையை பொறுமையோடு முயற்சித்து உடைத்திருக்கிறீர்கள் பெருமைக்குரிய விடயந்தான் ஆனால் அந்த வெற்றிக்கு உங்களது முயற்சி மட்டுமே காரணம் என்று சொல்ல மாட்டேன் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற இருபெரும் கட்சிகளின் கட்சிகளும் பலகாலமாய் இனப்பகையை தூண்டி சிங்கள மக்களின் வாக்குகளை தமது பொக்கெட்டுக்குள் வைத்திருந்தன தம் வெற்றியின் நோக்கமாய் சகோதரர்களாயிருந்த சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் பகைவர்களாக்கியதும் அவர்கள்தான் நல்ல காலமாய் அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் உட்பகையை விரித்து ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டதால் இன்று அக்கட்சிகள் சில்லு சில்லாய் உடைந்து சிதறிப்போய் கிடக்கின்றன நாட்டு மக்களை பிரித்து பகை வளர்த்த பலியோ என்னவோ இன்று அவர்களின் கட்சிகளே தம்முள் பகை வளர்த்து சிதறிப்போயின நல்லவர்கள் இட்ட சாபம் போலும் அங்கனம் அவர்கள் பகை வளர்த்து சிதறிப்போனதும் உங்களது வெற்றி வாய்ப்பு காம் காரணங்களில் ஒன்றாய்ப் போனதை நீங்களும் மறக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் ஆனாலும் உங்களது ஓயாத முயற்சிதான் நீங்கள் பெற்ற வெற்றியின் பெரும் என்பதையும் மறப்பதற்கில்லை எப்படியோ இனப்பகை வளர்க்காமல் தேசப்பற்றினை தூண்டி தாங்கள் அடைந்திருக்கும் இவ்வெற்றி இதுநாள் வரை தலை கவிழ்ந்திருந்த இலங்கை அன்னையை தலை நிமிர வைத்திருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மையாம் ஒரு ராணி தேனி தான் மையமாக இருந்து மற்ற தேனீக்களை சேர்த்து கொண்டு ஒரு தேன்கூட்டினை அமைப்பது போல நீங்கள் ராணி இருந்து உங்களது வாக்கு வாக்குவன்மையாலும் செயல்வன்மையாலும் பலரையும் ஒன்றிணைத்து அண்மைய ஜனாதிபதி தேர்தல் வெற்றியால் புதிய அரசு என்னும் இனிய தேன் கூட்டினை அமைத்து பெருமை பெற்று நிற்கிறீர்கள் உங்கள் கட்சியின் ஆரம்பகால செயல்பாடுகளால் மக்கள் மத்தியில் பதிவாகியிருந்த இது ஓர் வன்முறை கும்பல் என்ற கருத்தினை மாற்ற ஊர் திரிந்து நீங்கள் செய்த முயற்சி பாரியது உங்கள் தலைமையின் பின் நிகழ்ந்த அற்புதம் இது என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது அதற்காக என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சியை கைப்பற்றிய கையோடு நீங்கள் எடுத்து வரும் சில அதிரடி முடிவுகள் சிங்களவர்களை மட்டுமன்றி தமிழர்கள் இஸ்லாமியர்கள் என அனைவரையும் அதிரச் செய்திருக்கிறது சொல் புதிது பொருள் புதிது சுகமான நவ கவிதை என பாரதி பாடினால் போல இன்று நீங்களும் உங்களது புதிய புதிய நடவடிக்கைகளால் அனைத்து இன மக்களினதும் உள்ளம் கவர் கல்வனாய் ஆகியிருக்கிறீர்கள் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை கட்டுப்படுத்த உலக வங்கியின் கடன் போன்ற தீர்வுகளை பலரும் முன்வைத்து வந்த வேளையில் அதற்கு மாறாக அந்த பிரச்சனையை கையாளவென நீங்கள் தொடங்கியிருக்கும் புதிய பாதை பலரையும் விழிவிரிக்க செய்திருக்கிறது நீங்கள் நோய் நாடி நோயின் முதல் நாடி அப்பிரச்சனைக்கான சரியான தீர்வினை நோக்கி நகர தொடங்கியிருக்கிறீர்கள் உங்களது சிக்கன நடவடிக்கையை தான் சொல்கிறேன் ஆசிரியர் கையில் பிறம்பெடுக்கும் முன்னரே பொக்கட்டுக்குள் இருந்த களவு பொருட்களை தாமாக வெளியே எடுத்து போடும் மாணவர்களைப் போல நீங்கள் இறுக்கமான நடவடிக்கைகளை தொடங்கும் முன்னரே பழம் நின்று கொட்டைகள் போட்ட எல்லாம் களவினால் ஆகிய தமது ஆக்கங்களை வலிய வெளிப்படுத்தும் காட்சிகளை காண மகிழ்ச்சியாக இருக்கிறது காலிமுகத்திடலில் அனாதைகளாய் நின்ற ஆடம்பர வாகனங்களின் வரிசை கண்டு மகளாதார் எவரும் இல்லை ஊருக்குத்தான் உபதேசம் உனக்கும் எனக்கும் இல்லையடி என்று செயல்படுவோர் மத்தியில் உபதேசத்தை முதலில் உங்களுக்காக்கிய உங்களது செயல் தூய்மை கண்டு நாடே வியந்து போயிருக்கிறது பதவியேற்பு வைபவத்தை எந்தவித ஆடம்பரங்களும் இன்றி நீங்கள் அரங்கேற்றிய விதம் கண்டு ஆச்சரியப்படாதோர் எவரும் இல்லை கடன் வாங்கி களிப்பூற்று இருப்பதை விட செலவைச் சுருக்கி இருப்பதை பெருக்கி ஏற்றம் உருவதே சிறந்தது என்று நாட்டு மக்களுக்கு உபதேசிக்க தொடங்கியிருக்கிறீர்கள் நல்ல முயற்சி உலகுக்கு அறமுறைத்தங்களின் தமிழ் புலவன் வள்ளுவன் ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை பூகாறு அகலாக்கடை என்றும் நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு என்றும் இரண்டு குரல்களை எழுதிச் சென்றிருக்கிறார் உங்களுக்கு இந்த குரல்களின் பொருள் தெரிய வாய்ப்பில்லை என்றபடியால் அதனை உங்களுக்கு விளங்கும்படி சொல்ல நினைக்கிறேன் ஒரு நீர்கேணியிலிருந்து நீர் வெளியேறுவதும் வெளியேறும் பாதை சுருக்கப்படுமாயின் அந்த கேணிக்கு நீர் வரும் பாதை அகட்டப்படாத பட்சத்திலும் குற்றமில்லையாம் என்பது முதல் குரலுக்கான விளக்கம் தம் தேவைக்காக பிறரை நாடி நிற்காத நாடே நாடாம் அங்கனம் அன்றி பிறரை நாடி வளம் காட்டும் நாடுகள் நாடல்லனவாம் என்பது இரண்டாம் குரலுக்கான விளக்கம் குரல் படிக்காவிட்டாலும் குரலின் சாராம்சம் உங்களுக்கு விளங்கியிருக்கிறது அதனால் தான் கடன் வாங்குவதில் அக்கறை காட்டாமல் ஆடம்பரங்களை சுருக்குவதில் அக்கறை காட்ட தொடங்கியிருக்கிறீர்கள் அம்முயற்சியையும் உங்களில் இருந்து தொடங்கியிருப்பதுதான் மிகச்சிறந்த விடயமாகப்படுகிறது உங்களது இனபேதமற்ற செயல்பாடுகள் இனப்பிரச்சனையால் பலகாலமாய் பாதிப்புற்றிருக்கும் தமிழ் மக்களின் உள்ளங்களையும் கவர்ந்து விட்டதென்றே சொல்லத் தோன்றுகிறது சுய உரிமை பெற்றுத் இதுவரை பொய்மை பேசி தாம் வயிறு வளர்க்கும் தமிழ் கட்சிகளை எல்லாம் கூட நிராகரித்து போகிற போக்கில் உங்களின் பின்னால் தமிழ் மக்களும் அணி திரண்டு விடுவார்களோ என்று கூட நினைக்க வேண்டியிருக்கிறது ஆட்சிக்கு வரும் வரை மக்களை கவர்வதற்காக பொய்மை வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் அவற்றையெல்லாம் மறந்து போகும் போலி அரசியல்வாதிகள் போல் அல்லாமல் சொன்னவற்றுக்கும் மேலாக பல நல்ல காரியங்களை செய்ய தொடங்கி இருக்கிறீர்கள் திரும்ப திரும்ப உங்களை பாராட்ட தோன்றுகிறது ஆனாலும் மனதின் ஓர் மூலையில் ஓர் நெருடல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதனையும் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆட்சிக்கு வந்த கையோடு நீங்கள் எடுக்கும் அதிரடி நடவடிக்கைகள் சற்று அவசரப்பட்டதோ என வரும் எண்ணத்தையும் தவிர்க்க முடியவில்லை எங்கள் தமிழில் புதுசுக்கு வண்ணான் பறை தட்டி வெளுப்பான் என்றொரு பழமொழி இருக்கிறது இப்பழமொழியை புதுசுக்கு வண்ணான் கரைகட்டி வெளுப்பான் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள் முதலில் இவ்விரண்டுக்குமான அர்த்தத்தை சொல்லிவிடுகிறேன் முதன் முதலில் சலவை தொழிலை செய்ய தொடங்கும் ஒரு வண்ணான் தான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றெல்லாம் ஊருக்கோ பறை தட்டி சொல்லிவிட்டு தொடங்குவானாம் அதெல்லாம் வேலை தொடங்கிய புதிதில் மட்டும்தான் இருக்குமாம் போக அவன் தொழிலிலும் பழைய வண்ணார்களின் தொழிலைப் போலாகி ஆகிவிடுமாம் இது அந்த பழமொழியின் முதல் பதிவுக்கான அர்த்தம் அடுத்துச் சொன்ன பதிவின் அர்த்தம் என்னவென்றால் புதிதாக வேலை தொடங்கும் ஒரு சலவை தொழிலாளி தான் தோய்க்கின்ற வேட்டி சேலைகள் கிழிந்து கிழிந்துவிடாது இருப்பதற்காக அவற்றின் கரைகளைச் சேர்த்து கட்டிவிட்டு தான் தோய்ப்பானாம் போகப்போக அவன் தொழிலிலும் அவ்வக்கரை குன்றி பழைய தொழிலாளிகளின் தொழில் போல் மாறிவிடுமாம் சரி இனி இப்பழமொழிகளை உங்களுக்குச் சொன்னதற்கான காரணத்தை சொல்கிறேன் உங்களது ஆரம்ப வேகத்தை பார்த்தால் இதுவும் பறைதட்டி விழுக்கும் அல்லது கரைகட்டி விலக்கும் முயற்சியாகத்தான் இருக்குமோ என்று என்ன தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை உங்கள் அதிரடி நடவடிக்கைகள் ரசிக்க செய்கின்றன என்பது உண்மைதான் ஆனால் அந்த நடவடிக்கைகளால் ஏற்படப்போகும் எதிர்விளைவுகளை சிந்திக்க சற்று பயமாகத்தான் இருக்கிறது உங்களது இந்த நடவடிக்கைகளால் உங்களுக்கான எதிரிகளின் வரிசை நீண்டு கொண்டே போகும் என்பதை உணர்ந்துதான் நீங்கள் செயற்படுகிறீர்களா என்பது தெரியவில்லை ஒரு செயலை தொடங்கும் தலைவன் ஒருவன் அச்செயலை செய்வதற்கு தேவையான பலத்தின் அளவை தீர்மானித்த பின்பு அச்செயலை நிறைவேற்றுவதற்கு தன்னிடம் உள்ள பலத்தின் அளவையும் அந்த செயலை தடுக்கக்கூடிய எதிரிகளின் பலத்தின் அளவையும் தமக்கும் எதிரிக்கும் துணை வரக்கூடிய பலங்களின் அளவையும் கூட்டி கழித்து பார்த்து மொத்தமாக தன் பலம் அதிகமென தெரிந்த பின்னர்தான் அந்த செயலில் இறங்க வேண்டும் என்கின்றார் நான் முன் சொன்ன அதே வள்ளுவர் வினைவலியும் தன் வலியும் மாற்றார் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் இவற்றையெல்லாம் கணித்துத்தான் நீங்கள் செயல்படுகிறீர்களா எனும் கேள்வி மனதை குழப்பிக் கொண்டுதான் இருக்கிறது ஏற்கனவே உங்களது கம்யூனிச கொள்கையை அயல் நாடான இந்தியாவும் இன்றைய உலக முதலாளியான அமெரிக்காவும் விரும்பப் போவதில்லை என்பது நிச்சயம் அவர்கள் உங்களுக்கு தெரிவிக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் கூட வாயிலிருந்து பிறப்பனவே அன்றி உள்ளத்திலிருந்து பிறப்பன அன்று என்பதை நீங்கள் அறிவீர்கள் நம் நாட்டை தமது நலனுக்கான கருவியாய் பயன்படுத்த நினைக்கும் அவர்களுக்கு உங்களை போன்ற தேசப்பெற்றும் சுயமும் உள்ள ஒரு தலைவனை பிடிக்காது என்பது நிச்சயம் எனவே உங்களை வீழ்த்த நினைப்பவர்களோடு அவர்கள் அணி சேர வாய்ப்பிருக்கிறது இப்பிரச்சனையை எப்படி கடக்கப் போகிறீர்கள் என்பது முதல் கேள்வி இது தவிர உள்நாட்டிலிருந்த பல பண முதலைகளும் உங்கள் வருகையால் மிரண்டு போயிருக்கிறார்கள் அவர்களில் சிலர் நாட்டை விட்டு தப்பி ஓடி இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன இவர்களெல்லாம் இந்த நாட்டை விற்று பிழைத்தவர்கள் இவர்கள் பயந்தது போல் காட்டினாலும் நாட்டை விட்டு ஓடினாலும் ஒரு காலம் சும்மா இருக்கப் போவதில்லை ஆடிய காலை ஆட்டத்தான் பார்ப்பார்கள் உங்களுக்கு எதிரான இவர்களின் திட்டமிடுதலும் எங்கெங்கோ இருந்து எப்படி எப்படியோ செயல்பட தொடங்கலாம் இந்த பிரச்சனையை எப்படி தாண்டப் போகிறீர்கள் என்பது இரண்டாவது கேள்வி பாராளுமன்ற பதவியை மக்களுக்கு சேவை செய்யும் பணியாக அன்றி தமக்கான பணம் தேடும் பணியாகவும் தம் சந்ததி வளர்க்கும் முயற்சியாகவும் நினைத்து வாழ்ந்த நம் உள்ளூர் தலைவர்களும் பலரும் கூட உங்களது சிக்கன நடவடிக்கையால் நொந்து போயிருப்பதாகவும் அறிய முடிகிறது இவர்களெல்லாம் பழம் தின்று கொட்டை போட்ட பாதகர்கள் உங்கள் வருகையின் பின் இப்போது இவர்கள் காட்டும் பணிவும் பரிசுத்தமும் உண்மையானவை என்று எண்ணத் தோன்றவில்லை இவர்களது பண வருவாய் பாதைகளை ஒவ்வொன்றாய் நீங்கள் மூட மூட வெளியில் சிரித்தாலும் இவர்கள் உள்ளே கொதித்து போய்த்தான் இருப்பார்கள் என்பது நிச்சயம் இவர்கள் சூடு கண்ட பூனைகள் அல்ல ருசி கண்ட பூனைகள் அதனால் மீண்டும் அந்த பூனைகள் தமது வருவாய் எனும் அடுப்பங்கரைகளை நாடாமல் இருக்கப் போவதில்லை எனவே இவர்களும் உங்களுக்கான சதி வலைகளை பின்னிக்கொண்டுதான் கொண்டு இருப்பார்கள் என்பது நிச்சயம் ஆட்சி அனுபவங்கள் இல்லாதவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இவ்விடர்களை எல்லாம் எப்படி நீங்கள் கடந்து வரப்போகிறீர்கள் எனும் கேள்வி மில்லியன் டாலர் கேள்வியாய் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது இப்போதைக்கு இந்த இடர்களை கடக்க உங்களுக்கு இருக்கும் ஒரே பலம் மக்கள் ஆதரவு மட்டும்தான் அதிலும் கூட ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பற்றி சிறிதும் கவலை உறாமல் கடன் வாழ்வில் சுகம் கண்டிருந்த எங்கள் மக்கள் சிலரும் கூட உங்களது இந்த புரட்சிகளை எத்தனை நாளைக்கு தொடர்ந்து ரசிக்கப் போகின்றார்கள் என்பதும் கேள்விக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது புத்திசாலித்தனமாக பாராளுமன்ற தேர்தலை உடன் வைத்து மேற்சொன்ன எதிர்ப்புகள் வலுபடைவதற்கு முன்பு உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்த முனைந்திருக்கிறீர்கள் ஆனால் தொடரப்போகும் உங்கள் ஆட்சி தரப்போகின்ற தூய்மையை நோக்கிய நெருக்கடிகளை நம் மக்கள் தாங்குவார்களா அல்லது பழைய குருடி கதவை திறபடி என்று முன்னே ஆட்சிகளின் கடன் நிர்வாகத்தையே மீண்டும் வரவேற்கப் போகின்றார்களா கேள்விகள் பயமூட்டுகின்றன காந்தி என்கின்ற ஒரு தனி மனிதனின் ஆத்ம பலன்தான் பாரத மக்கள் முழு பேரையும் துன்பங்களை தாங்கி சுதந்திரப் போராட்டத்தில் நிலைநிறுத்தி வெற்றி பெற வைத்தது அதுபோல உங்களது தனி ஆத்ம பலன்தான் உண்மைக்கு பலமூட்டி நம் மக்களை பொய்மையிலிருந்து தொடர்ந்து வெளியில் எடுத்து தேசப்பற்றோடு இயங்கச் செய்ய வேண்டும் அத்தகைய ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்கிவிட்டால் மட்டுமே உங்களது கனவுகள் நனவாக வாய்ப்பிருக்கும் என்று நம்புகிறேன் அதை மட்டும் சாதித்து விட்டீர்கள் என்றால் இந்த மக்களே கவசங்களாகி மேற்சொன்ன எதிரிகளிடமிருந்து உங்களை நிச்சயம் காவல் செய்வார்கள் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை ஆனால் தர்ம நம்பிக்கை இருப்பது தெளிவாக தெரிகிறது தர்மம் வேறு இறைவன் வேறு அல்ல எனவே நான் நம்பும் இறையருளும் உங்களுக்கு துணை புரியும் என்பது நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என நானும் பிரார்த்தித்து நிற்கிறேன் இன்பமே என்னாலும் துன்பமில்லை கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ்